அன்னைக்கு ஒரு நாள் போர் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பெசன்னாகர் பீச்சில் போயிட்டு காத்து வாங்கிக்கிட்டே நம்ம சப்ஸ்கிரைபர் பசங்க கூட விளாண்டுட்டு இருக்கப்ப அங்க ஒருத்தர் தன்னந்தனியா கம்பியில தொங்கிட்டு இருக்காரு. பாவம் யாரு பெத்த பிள்ளையோ என்ன கஷ்டமோ தெரியல, எப்படி தொங்கிட்டு இருக்கீங்களே என்ன ஆச்சு ப்ரோன்னு கிட்டக்கவே கேட்ட. ப்ரோ இது வந்து ஒரு கேம், இந்த கேம்ல தொங்குனா கிஃப்ட் கொடுப்போம் ப்ரோ அப்படின்னாரு. நீங்க 2 நிமிஷம் தொங்குனா இந்த பெரிய பொம்மை கொடுப்போம், அடுத்து நீங்க தொங்குற நேரத்தை பொறுத்து நிறைய கிஃப்ட் நம்ம கிட்ட இருக்கு, ஆனா மினிமம் 60 செகண்ட்ஸ் தொங்கி இருக்கணும் அப்படின்னாரு. அட அவ்வளவுதானே விஷயம், தம்பிங்களா நீங்க போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பொம்மை எடுத்துட்டு ரெடி ஆயிருங்க, அண்ணன் தொங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி போயிட்டேன். அவரு கையில டைமர்லாம் பக்காவா வச்சிருந்தாரு. ஒத்த கையில தொங்கலாமான்னு கேட்டேன், நீ எப்படி வேணாலும் தொங்கலாம் அப்படின்னாரு. இந்த படத்துல எல்லாம் தூக்கு மாற்ற சீன் வரப்ப சேர் மட்டும் தனியா போய் உழுவல, அந்த மாதிரி வெடுக்குன்னு சேரை பிடிங்கிட்டாரு. நானும் முடிஞ்ச அளவுக்கு பவரை போட்டு தொங்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரத்துல அந்த ராடே ஆடிட்டு இருந்துச்சு. என்னன்னு கேட்டா ரெண்டு சைடும் பேரிங் இருக்குமா அது அப்படிதான் இருக்குமா. நான் வெறும் 16 செகண்ட் மட்டும் தான் இதுல தொங்குனேன், அதுக்கே கை வலி பயங்கரமா வந்துருச்சு. அவர்கிட்ட ஒரு சபதம் எடுத்துட்டு வந்திருக்கேன், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து இதை பீட் பண்ணி உங்களோட பொம்மையை வாங்காம போக மாட்டாங்க அப்படின்னு.